வெல்கம் டு வொண்டர்ஃபேக்ட்ஸ் தமிழ். இந்த உலகத்துல அன்பிளசன்டான பிளேஸ் எதுன்னு கேட்டா நம்ம ஜெயில்னு சொல்லுவோம். அண்ட் ஜெயில்னு சொன்னாலே ஒரு விதமான பயமா தான் இருக்கும். எல்லா ஜெயிலையும் ரூல்ஸ் மேக்சிமம் சிமிலரா தான் இருக்கும். ஆனா அதுலயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் அன்யூஷுவலாகவும் இருக்கிற பிரிசன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சான் பெட்ரோ பிரிசன். ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு அவங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ், அவங்க தங்குறதுக்காகிற செலவுன்னு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஜெயில் இருக்குங்க, அந்த ஜெயிலில் கைதிகள் தங்குறதுக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரெண்ட் பே பண்ணணுமா? இது கேட்கும் போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த ஜெயில் பொலிவியால இருக்கு. இந்த ஜெயில பாக்குறதுக்கு ஜெயில் மாதிரியே இருக்காதான், ஒரு காலனி மாதிரி தான் இருக்குமா? எதனால அப்படி இருக்குன்னா, இங்க இருக்கிற கைதிகள் அவங்களோட ஃபேமிலிஸையும் அவங்க கூட தங்க வச்சுக்கலாமா? அதாவது அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட பசங்கன்னு ஒரு ஃபேமிலியா வாழ்றாங்க. ஆனா ஒரு தடவை அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டா திரும்ப அவங்களால வெளியில போக முடியாதான். அவங்க ரெண்ட் பே பண்றதுக்காக பிரிசன்குள்ளேயே வேலை பார்த்து கவர்மெண்ட்டுக்கு ரெண்ட் பே பண்ணணுமா? பொலிவியாலேயே மிகப்பெரிய ஜெயில்னா அது இதுதானாங்க. இங்க கிட்டத்தட்ட 3000 மேலான கைதிகள் இருக்கிறதா சொல்றாங்க. இது ரொம்பவே பயங்கரமான ஜெயிலா இருக்குல்ல. சிபு பிரிசன். நமக்கு ஜெயில்னு சொன்னாலே ஒரு விதமான பயமா தான் இருக்கும். ஏன்னா அங்க ஒவ்வொரு கைதிகளையும் தனித்தனி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சா வார்டன் இல்லைன்னா மித்த எல்லா போலீஸும் ஒன்னா சேர்ந்து அடி பின்னி எடுத்துருவாங்க. ஆனா ஒரு ஜெயில டான்ஸ் ஆட சொல்லி தருவாங்கன்னு சொன்னா நம்ப முடியல. ஆமாங்க, பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஜெயில கைதிகளுக்கு டான்ஸ் ஆட சொல்லி தருவாங்களாம். மித்த ஜெயில கைதிகளை திருத்துறதுக்காக பல முறைகளை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ஜெயில டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி இங்க டான்ஸ் ஆட சொல்லி தருவாங்களாம். இந்த மியூசிக் அண்ட் டான்ஸ் தெரப்பி மூலியமா அவங்களோட டிப்ரெஷன் லெவல் ரொம்பவே கம்மி ஆகுறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட செல்ஃப் எஸ்டீமையும் அவங்களால ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும்னு நம்புறாங்க. இவங்களோட டான்ஸும் பாக்குறதுக்கு செம்மையா இருக்குல்ல. ஸோ இதனாலேயே சில வீடியோஸ் ஜெயில் வார்டன் ஆன்லைன்லாம் அப்லோட் பண்ணியிருக்காரு. அது பயங்கரமா வைரலும் ஆகிடுச்சான். அது மட்டும் இல்லாம இவங்களோட டான்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸும் வந்ததா சொல்றாங்க. இந்த ஜெயில பார்த்தா ஜெயில் மாதிரியே இல்லல்ல, ஏதோ ஒரு டான்ஸ் கிளப் மாதிரி தான் இருக்கு. இவங்க மைக்கேல் ஜாக்சனோட டெத்துக்கு அப்புறமா அவரோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அவருக்கு மரியாதை பண்ணினாங்களாம். இது ரொம்பவே வித்தியாசமான ஜெயிலா இருக்குல்ல. ஹால்டன் பிரிசன். நார்வேல இருக்கிற பெரிய ஜெயில இதுவும் ஒண்ணு. இந்த ஜெயில 2010 ஓபன் பண்ணிருக்காங்க. கொடுமையான தப்பு செஞ்சவங்களதான் இந்த ஜெயில போடுவாங்களாம். ஆனா இந்த ஜெயில செக்யூரிட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காதாங்க. இந்த ஜெயில கைதிகளை நார்மல் மனுஷங்க மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்களா? இங்க இருக்கிற கைதிகளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா ஏதோ ஒரு வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி இருக்குமா? இங்க கைதிகள் சாப்பிடுறதுக்கு நிறைய டிஷஸ் இருக்குமா? அதுல அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்டுக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் காஃபி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். இந்த கைதிகள் தங்குற ரூம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா ஹோட்டல் ரூம் மாதிரியே இருக்குமா? இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் இந்த கைதிகளோட ரூம்ஸ்ல டிவி, மினி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கூட இருக்குமா? மத்த ஜெயில கைதிகளுக்குள்ள சண்டை வர மாதிரி இந்த ஜெயில இருக்கிற கைதிகளுக்குள்ள சண்டை வந்ததே இல்லையா? இங்க அட்டாக் ரேசியோ 0 சொல்றாங்க. இந்த ஜெயில பாக்குறதுக்கு ஹோட்டல் மாதிரியே இருக்குல்ல. ஃபோர்டிசா மெடிசியா. உலகத்துல இருக்கிற ஜெயில முக்கியமான ப்ராப்ளம்னா சாப்பாடா தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஜெயில சாப்பாடு நல்லா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஜெயில சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லையாங்க. இந்த ஜெயில் இத்தாலியில இருக்கு. இந்த ஜெயில் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே சாப்பாடுன்னு சொல்றாங்க. என்னடா ஜெயில எப்படி சாப்பாடு ஃபேமஸ்ன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த ஜெயில இட்டாலியன் ஃபுட் சூப்பரா பண்ணுவாங்களாம். இதனாலயே இந்த ஜெயில ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தினாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்டாங்க. இங்க சமைக்கிற எல்லாருமே கைதிகள் தான் சொன்னா நம்பவே முடியல. இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நார்மலான பீப்புளும் சாப்பிட போலாமா? ஆனா அப்படி சாப்பிடணும்னா 1 முன்னாடியே புக் பண்ணா மட்டும்தான் சாப்பிட முடியுமா? இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஜெயிலா இருக்குல்ல. இதுல எந்த ஜெயில் உங்களுக்கு அன்பிலீவபிளா இருந்துச்சுங்கிறதையும் நாங்க ஏதாச்சும் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வொண்டர்ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.